ஏப்ரல் 2024 என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது? இந்த மாதம் என்னென்ன புதுப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம ரிலீஸ் தேதி வைஸாக புதுப்படங்களை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது? நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் யவனா நடிப்பில் கல்வன் படம் அஃபீஷியலாக ஏப்ரல் 4 ரிலீஸ் ஆகுது. ஆலா காலம்ன்ற படம் ஏப்ரல் 5 தமிழ் சினிமாவில் ஸ்மால் பட்ஜெட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மற்றும் கயல் ஆனந்தி மற்றும் ஆர்கே சுரேஷ் நடிப்பில் ஒயிட் ரோஸ் படமும் ஏப்ரல் 5 தமிழ் சினிமாவில் ஸ்மால் பட்ஜெட் படமாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த 3 படங்களும் தமிழ் சினிமாவில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தில்ராஜு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி முருணால் தாக்கூர் மற்றும் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் ஃபேமிலி ஸ்டார் படம் தமிழ் டப்பில் ஏப்ரல் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் கல்வன், ஆலா காலம், ஒயிட் ரோஸ் மற்றும் ஃபேமிலி ஸ்டார் இந்த 4 படங்களும் அஃபீஷியலாக ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் இப்போதைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்த படம் ஹனுமன் படம் மட்டும் ஏப்ரல் 5 தமிழ் டப்பில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மற்ற எதனா புதுப்படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்தாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். தமிழ் டப்பில் பேடி மியான் சோட்டி மியான்ற ஒரு பேன் இண்டியா படம் ஏப்ரல் 10 தமிழையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. மற்றும் விஜய் ஆண்டனி நடிப்பில் ரோமியோ படம் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் டியர் படம் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. மற்றும் சியான் விக்ரமோட ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படம் துருவா நட்சத்திரம் ஏப்ரல் 11 ரிலீஸ் பண்ணுறதா டிஸ்ட்ரிபியூஷன் சைட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ரோமியோ, டியர் மற்றும் பேடி மியான் சோட்டி மியான்ற பாலிவுட் படம் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகுது. சியான் விக்ரமோட துருவா நட்சத்திரம் தவிர்த்து 3 படங்களும் அஃபீஷியலாக ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் கன்ஃபார்மாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் மாதம் 3rd வீக்கில் எலெக்ஷன் நடக்குது. அந்த தேதியில் எந்த ஒரு புதிய படமும் பெருசாக ரிலீஸ் ஆகலை. நடிகர் விஜய் நடிப்பில் கில்லி படம் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. அதுவும் ஏப்ரல் 17 கில்லி படம் ஒரு சில தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதம் 4th வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். ஏப்ரல் 26 விஷால் நடிப்பில் ரத்னம் படம் அஃபீஷியலாக ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ஹரி இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக்கில் இந்த படம் அதிக பேரால எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகுது. மற்றும் சுந்தர்சியோட இயக்கத்தில் அரண்மனை 4 படமும் ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. மற்றும் நடிகர் சந்தானமோட நடிப்பில் இங்கே நான் தான் கிங்குன்ற படமும் ஏப்ரல் 26 ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. சந்தானம் நடிப்பில் இங்கே நான் தான் கிங்கு, விஷால் நடிப்பில் ரத்னம், சுந்தர்சி இயக்கி மற்றும் நடிக்கிற படம் அரண்மனை 4 இந்த 3 படங்களும் ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ரத்னம் படம் மட்டும் அஃபீஷியலாக ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன படங்களை தவிர்த்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்த படங்கள் சாய் தன்சிகா நடிப்பில் த ப்ரூஃப் மற்றும் புகழ் நடிப்பில் ஜூ கீப்பர் இந்த 2 படங்களும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. பட் ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. நான் சொன்ன படங்களை தவிர்த்து 2 பெரிய படங்கள் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. சியான் விக்ரம் நடிப்பில் ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் தங்கலான் படம் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இதை மே மாதத்துக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆரோட தெவேரா படமும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ்லேருந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஏப்ரல் 19 ஏப்ரல் 3rd வீக்கில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. மே மாதம் இப்போதைக்கு தங்கலான் மற்றும் ராயன் படம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன படங்களை தவிர்த்து ஏப்ரல் மாதத்தில் வேறு எதனா புதிய படங்கள் வந்தால் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸ் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஏப்ரல் மாதம் ரிலீஸில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு படத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.